இலங்கையில் குவியும் வெளிநாட்டவர்கள் உள்வரும் டொலர்கள் இலங்கையில் முதல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் செயல்பாடுகளை ஆரம்பித்தது சினோபெக் நிறுவனம் தமிழர்களுக்கான தீர்வு விடயத்தில் ஐநாவின் தலையீடு மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் சம்பந்தன் வலியுறுத்தல் வாகன இறக்குமதிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை பின்னணியில் சிக்கிய மோசடி காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் வடிக்கும் கண்ணீரை எவரும் கொச்சைப்படுத்த முடியாது விஜயதாச ராஜபக்ச காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் விடயத்தில் இலங்கை அரசு பதில் ஆக வேண்டும் இரா சம்பந்தன் மசகு எண்ணெய் விலையில் ஏற்பட்டுள்ள மாற்றம் இனி விரிவான செய்திகள் மூன்று வருடங்களின் பின்னர் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகூடிய அளவை எட்டியுள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது நேற்று நாட்டுக்கு வருகை தந்த வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஒன்பது லட்சத்தை தாண்டி உள்ளதாக அபிவிருத்தி மற்றும் முதலீட்டு உறவுகள் பணிப்பாளர் பிரசாத் ஜெய்சூரிய தெரிவித்துள்ளார் ஆசிய கிண்ண ஒருநாள் கிரிக்கெட் போட்டியை காண வரும் சுற்றுலா பயணிகளும் இவர்களில் அடங்குவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆசிய கோப்பை ஒருநாள் கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது போட்டி இன்றைய தினம் பல்லைகல மைதானத்தில் நடைபெற உள்ளது போட்டியை காணவரும் சுற்றுலா பயணிகளுக்காக மைதானத்தை சுற்றியுள்ள தங்குமிட வசதிகள் உள்ளிட்ட அனைத்து சுற்றுலா சேவைகளும் தயார்படுத்தப்பட்டுள்ளதாக பிரசாத் ஜெயசூரிய மேலும் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா ரஷ்யா பிரித்தானியா ஜெர்மன் உள்ளிட்ட நாடுகளிலிருந்து அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளனர் இதன் மூலம் பெருந்தொகை டொலர் உள்ளிருக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இன்று உலக சந்தையில் மசகு எண்ணெயின் விலை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி டபிள்யூடி மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை எண்பத்தி ஒரு புள்ளி அறுபத்தி மூன்று அமெரிக்க டாலராக பதிவாகி உள்ளது அத்துடன் பிரன் ரக மசகு எண்ணெய் பிபாய் ஒன்றின் விலை இன்றைய தினம் எண்பத்தி ஐந்து அமெரிக்க டாலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது அதே நேரம் இயற்கை எரிவாயு பிபாய் ஒன்றின் விலை இரண்டு புள்ளி ஏழு ஒன்பது அமெரிக்க டாலராக பதிவாகி உள்ளமை குறிப்பிடத்தக்கது மலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது இந்த கேள்விக்கு இலங்கை அரசு பதில் சொல்லியே ஆக வேண்டும் பொறுப்பு கூறும் இந்த விடயத்தில் இருந்து இலங்கை அரசு தப்பிக்கவே முடியாது என தமிழ்தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்த நம்பி தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தில் ஐநா உள்ளிட்ட சர்வதேச சமூகம் இலங்கை அரசை சும்மா விடாது இறுதிப் போரில் சரணடைந்தவர்களுக்கு என்ன நடந்தது இராணுவத்தினரிடம் உயிருடன் கையளிக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது வடக்கிலும் கிழக்கிலும் கடத்தப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது கைது செய்யப்பட்டு பலவந்தமாக காணாமல் ஆக்கப்பட்டோருக்கு என்ன நடந்தது இந்த கேள்விகளுக்கு இலங்கை அரசு கட்டாயம் பதில் சொல்லியே ஆக வேண்டும் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க நாம் தொடர்ந்து போராடுவோம் என தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகளின் வலியும் வேதனையும் அரசுக்கு தெரியும் கொடூர வேதனையில் துடிக்கும் வந்த உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என நீதி விஜயதாச ராஜபக்ச தெரிவித்துள்ளார் சர்வதேச வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோர் தினமான நேற்று நீதி கோரி வடக்கு கிழக்கின் பல்வேறு இடங்களில் மாபெரும் கவனயிருப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன இது தொடர்பில் கருத்துரைக்கும் போதே நீதி அமைச்சர் மேற்கண்ட கருத்தை வெளியிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் நீதி அமைச்சர் என்ற ரீதியில் எனது கருத்தை நான் முன்வைத்துள்ளேன் தமிழர்கள் முஸ்லிம்கள் சிங்களவர்கள் என மூவினத்திலும் பலர் காணாமல் போயுள்ளனர் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளனர் அந்த உறவுகள் வடிக்கும் கண்ணீரை எந்த தரப்பும் கொச்சைப்படுத்த முடியாது அவர்களின் உறவுகளுக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளது என தெரிவித்துள்ளார் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டுள்ள நிலையில் சட்டவிரோதமான முறையில் அதிக அளவில் வாகனங்கள் கடத்தப்படுவது வெளிச்சத்துக்கு வந்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் மற்றும் மோட்டார் போக்குவரத்து திணைகள அதிகாரிகள் பலரால் இந்த கடத்தல் நடத்தப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் கொழும்பு பிரதான நீதிவா நீதிமன்றத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது இதன் மூலம் இலங்கையில் சுமார் ஐயாயிரம் வாகனங்கள் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் இதுவரை இருநூறு வாகனங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாகி அதன் பிரகாரம் ஆறு சந்தேக நபர்கள் பற்றிய தகவல்கள் வெளியாகி உள்ளதாகவும் இந்த கடத்தல் சில காலமாக இடம்பெற்று வருவதாகவும் ஆணைக்குழு மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது இலங்கையின் எரிபொருள் விநியோக சந்தையில் புதிதாக இணைந்த சினோபெக் நிறுவனம் தனது முதல் எரிபொருள் நிரப்பு நிலையத்தின் செயல்பாடுகளை நேற்று முதல் ஆரம்பித்துள்ளது இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் கீழ் இயங்கி வந்த மத்திய குட எரிபொருள் நிரப்பு நிலையம் நேற்று முதல் சினோபெக் என பெயர் மாற்றப்பட்டுள்ளது கடந்த மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி நாட்டின் எரிபொருள் விநியோக சந்தையில் பிரவேசிப்பதற்கான ஒப்பந்தத்தில் சீனாவின் சினோபெக் நிறுவனம் கைச்சாத்திட்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின்படி இருபது ஆண்டுகளுக்கு எரிபொருளை இறக்குமதி செய்து விநியோகிக்க சினோபெக் நிறுவனத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது சிபெக்கோ மற்றும் ஐஓசியின் விலைக்கு அமைய சினோபெக் எரிபொருள் நிரப்பு நிலையத்தில் எரிபொருள் விற்பனை செய்யப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக் கொள்வதில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீடும் வகிபாகமும் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ரு பிரான்சிடம் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் இரா சம்பந்தன் வலியுறுத்தியுள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதியாக அண்மையில் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள மார்க் அன்ரோ பிரான்ஸ் கடந்த சில நாட்களாக நாட்டின் பல்வேறு முக்கிய தரப்பினரை சந்தித்து கலந்துரையாடல்களை முன்னெடுத்து வருகின்றார் அந்த வகையில் மார்க் அன்ரோ பிரான்சுக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவரும் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான இரா சம்பந்தனுக்கும் இடையில் நேற்று சந்திப்பு நடைபெற்றுள்ளது சம்பந்தனின் கொழும்பு இல்லத்தில் முற்பகல் பதினொரு மணியளவில் நடைபெற்ற இந்த சந்திப்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் யாழ்ப்பாண மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரனும் கலந்து கொண்டிருந்தார் சந்திப்பின்போது தமிழ் சமூகத்தின் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தும் விடயங்கள் தொடர்பாகவும் நாடுகின்ற ரீதியில் பொதுவாக தாக்கங்களை ஏற்படுத்தும் விடயங்கள் பற்றியும் விரிவாக கலந்துரையாடப்பட்டுள்ளன குறிப்பாக தமிழ் மக்களின் பிரச்சினைகளுக்கான தீர்வை பெற்றுக்கொள்ளும் விவகாரத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் தலையீடும் வகிபாகமும் மேலும் வலுப்படுத்தப்பட வேண்டும் என்று ஐ வதிவிட பிரதிநிதிகளிடம் சம்பந்த நம்பி வலியுறுத்தியுள்ளார் அதற்கு பதிலளித்த மார்க் அன்ரோ பிரான்ஸ் இந்த விடயத்தில் இருதரப்பு ஒத்துழைப்புகளை வலுப்படுத்தி எவ்வாறு ஒன்றிணைந்து செயல்பட முடியும் என்பது பற்றி எதிர்வரும் காலங்களில் விரிவாக பேசலாம் என்று குறிப்பிட்டுள்ளார் அதேவேளை அண்மைய காலங்களில் சிறுபான்மையின மக்களுக்கு எதிராக பகிரங்கமான முறையில் வெளிப்படுத்தப்பட்டு வரும் இனவாத கருத்துக்கள் மற்றும் தமிழ் மக்கள் செறிந்து வாழும் பகுதிகளில் இடம்பெறும் பௌத்த சிங்களமயமாக்கல் என்பன உள்ளடங்களாக தமிழ் மக்கள் முகம் கொடுத்து வரும் பிரச்சனைகள் தொடர்பிலும் இதன்போது மார்க் அன்ரோ பிரான்சிடம் எடுத்துரைக்கப்பட்டது அது மாத்திரமன்று இலங்கை தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு ஒரு தசாப்த காலம் கடந்துள்ள நிலையில் அதனை அடிப்படையாக கொண்டு முன்னேற்றகரமான நடவடிக்கைகள் எதனையும் இலங்கை அரசு மேற்கொள்ளவில்லை என்று சுட்டிக்காட்டிய சம்பந்தனும் சுமந்திரனும் இந்த விடயத்தில் இலங்கை அரசின் ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை உறுதிப்படுத்துவதற்கு அவசியமான நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளன